எதிரான போராட்டத்தில் ஈடுபட்ட எம்எல்ஏ அருள்மொழித்தேவன் உள்ளிட்டோரை விடுவிக்க கோரி வளையமாதேவி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை களத்திலிருக்கும் செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், இப்போ போராட்டத்தில் அந்த பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள், கோரிக்கைகள் என்ன? காயத்ரி, கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி நிறுவனம் தற்போது மூன்றாவது சுரங்க விரிவாக்க பணிக்காக நிலங்களை கையகப்படுத்தும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று சேத்தியத்தோப்பு அருகே உள்ள கீழ் வளையமதேவி, மேல் வளையமதேவி ஆகிய கிராமங்களில் கடந்த இரண்டு நாட்களாக நிலங்களை கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை சமன்படுத்தும் பணியில் ஜேசிபி இயந்திரம் மூலம் என்எல்சி நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இரண்டு நாட்களாக கிராம மக்கள் மற்றும் பல்வேறு கட்சியினர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்றைய தினம் பாமக போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இன்றைய தினம் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் இன்று காலை போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது என்எல்சி நிறுவனத்துக்கும் தமிழக அரசுக்கு எதிராக அவர்கள் மோசங்கள் எழுப்பிய போது போலீசார் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டு எம்எல்ஏ அருண்மொழி தேவனை கைது செய்து தனியார் நிறுவனத்தில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் கிராம மக்களுக்கு ஆதரவாக போராடிய எம்எல்ஏவை விடுதலை செய்ய கோரி தற்போது அந்த கீழ் வளையமதேவி கிராம மக்கள் தற்போது விருதாச்சலம் டு சேத்தியத்தோப்பு செல்லக்கூடிய சாலையில் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தொடர்ச்சியாக 500 மேற்பட்ட காவல்துறை குவிக்கப்பட்டு அந்த போராடிய சாலை மறியல் ஈடுபட்ட கிராம மக்களையும் தற்போது கைது செய்து அவர்கள் தனியார் மன்றத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். காலையிலிருந்து ஒரு போராட்ட களமாகவே அந்த பகுதி காணப்படுகிறது. இதுவரை 300 மேற்பட்ட போராட இருக்கக்கூடிய நிலையில் 300 மேற்பட்டோரை காவல்துறையினர் தற்போது கைது செய்து தனியார் மண்டலத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இரண்டு நாட்களாக அந்த கிராமத்தில் ஏற்கனவே நிலம் கையகப்பட்ட இடத்தில் என்எல்சி நிறுவனம் தற்போது சமன்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கிறது. இதற்கு முழுமையாக காவல்துறையை அந்த பகுதி முழுமையாக கட்டுக்குள் கொண்டிருப்பதால் கிராம மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவிப்பதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. காயத்ரி, நன்றி. பிரேம், இது குறித்த தகவல்களை வழங்கமைக்காக. இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம்.